Hi friends, welcome to Sanjana Vlog. நம்ம சேனல்ல வந்து ஒரு மார்னிங்ல இருந்து நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். நீங்க இப்போதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஃபுல்லா மார்னிங் ரொட்டீன் தான் எடுக்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்ச நேரமே என்னமோ தெரியல. இன்னைக்கு காலையில இருந்து கரண்ட் விட்டு விட்டு வந்துட்டே இருந்துச்சு. அதனால வந்து காலையில சமையல் இப்ப பாதி சமையல் போய்கிட்டு இருக்குது. இப்போதான் வந்து கதவை திறந்தேன். ஒரு அம்மா வந்து எங்களுக்கு தயிர் கொண்டுட்டு வருவாங்க. அவங்க தயிர் கொண்டுட்டு வந்தாங்களா சரின்ட்டு கதை திறந்துட்டு அந்த அம்மாட்ட கேட்டேன். நான் வந்து இந்த செடிக்குள்ள வந்து நமக்கு என்னமோ ஒரு புதுசா வித்தியாசமா ஒரு செடி வருது, என்ன செடின்னு தெரியல. அப்புறம் அந்த அம்மாட்ட கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, இது வந்து காட்டு செடி தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சரி, நம்ம தான் ஒரு விதையும் போடலையே, இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தேன். அப்புறம் அதை பிடுங்கிட்டேன். இந்த பக்கம் வந்து மல்லி ஃபர்ஸ்ட் போட்டு கொஞ்சம் பிடுங்கியாச்சு, இப்போ கொஞ்சம் வந்திருக்குது. இது எப்போ போட்ட மல்லியே தெரியல. அது பக்கத்துல ஒரு செடி இருக்கு, அது என்னன்னு தெரியல. சரின்னு விட்டுட்டு அது அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட கேட்கலன்னு பார்த்தேன். இவளுக்கு ஒன்றுமே தெரியாது போல் சும்மா சும்மா நம்மகிட்ட கேட்க நினைப்பாங்கன்ட்டு அது ஒரு செடியை மட்டும் கேட்டு பிடிங்கி போட்டேன். இப்போ நாளைக்கு வந்து மெதுவாக அதை கேட்டு அது என்னன்னு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம போகலாம். போய் அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். பாதி கொஞ்சம் வந்து அந்த பக்கம் உருளைக்கிழங்கு எல்லாம் வேக வச்சு வச்சுட்டு எனக்கு வந்து சாம்பார் தான். ஏற்கனவே நம்ம சாம்பார்லாம் வீடியோ காமிச்சிருக்கோம்ல, அதனால் வந்து வீடியோ எடுக்கலாம். அது இல்லாமல் கரண்டும் இல்லை. சாம்பார் டீயே அரிசி ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த தடவை சந்தையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி உருளைக்கிழங்காக போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து அப்படியே பொரியல் பண்ணிக்கலான்ட்டு எல்லாத்தையும் வந்து வேக வச்சு வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டு வந்து நம்ம ஆப்பத்துக்கு வந்து காலையிலேக்கு ஆப்போம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், சாப்பாடு. இவ்வளோதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். வச்சுட்டு அப்புறம் நான் வந்து இது எப்போ ஞாயிற்றுக்கிழமை வாங்கின பூ, பூ கெட்டணும் கெட்டணும்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கெட்டலாம் நாளை கெட்டலாம், இன்னும் இதுக்கு மேலே வச்சா அவ்வளோதான் பூ அழகி பெறன்ட்டு உட்காந்து இன்றைக்கி பாப்பாவுக்கு எனக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவை எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து துவைக்கிற வேலை இல்லை, ஏன்னா நாளைக்கு துவைச்சிக்கலாம். ஒரு நாள் கேப் விட்டாச்சு. இப்போ வந்து ரொம்ப காற்று மழை அது இதுன்னு ரொம்ப மண்ணாக கடந்துச்சா. சரி, ஸ்டெப்பெலாம் கூட்டுறதே இல்லை, யாருமே கூட்டுறதில்ல. மேலே மூணு வீடு இருக்குது, யாருமே கூட்டுறதில்ல. யாராச்சும் கூட்டுவாங்க, நம்மளே கூட்டிகிட்டு இருக்கோமேனு கூட்டாமலே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இது எல்லாமே வந்து எல்லோரும் நடக்கிறது தானே. மிதித்து மிதித்து ஃபஸ்ட்டு எங்கள் வீடுங்கிறதுனால எல்லா மண்ணும் நானே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி காலையிலே கூட்டிடுவோம். நம்ம நான் வந்து ஆறு மணிக்கு வர்றதுனால சாயங்காலத்துக்கு மேலே இதெல்லாம் கூட்டிகிட்டு இருக்க முடியாதுன்ட்டு இன்றைக்கி காலையிலே கூட்டுறதுக்கு வந்துட்டேன். அவ்வளோ மண் கிடக்குது, எல்லோரும் இதை கடந்து தான் போகிறாங்க. ஒருத்தரும் வந்து இதை கூட்டுறப்பாடு இல்லை. அதுக்கப்புறமா வீடும் கொஞ்சம் கூட்டிட்டு இன்னைக்கு வந்து துவைக்கிற வேலை இல்லை இல்லை. அதனால வந்து இப்போதைக்கு சோறு பாப்பா எல்லாம் எந்திரிச்சிருக்காங்க. கரண்ட் இல்லையே, சுத்தமாவே இல்லை. அச்சோ, கரண்ட் போச்சா? எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்களெல்லாம் எழுப்பி விட்டுட்டு இப்போ வந்து பொரியலுக்கு தாளித்து விட்டுட்டு சாம்பார் வச்சாச்சு, சாப்பாடு வச்சாச்சு. நான் ஆப்பத்து மட்டும்தான் ஊற்றணும். இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு இவங்களை ரெடி பண்ணி விட்டால் தான் ஒரு 8:30க்குள்ளே ரெடி ஆவாங்க. மணி 8:05 ஆயிட்டு நான் இப்போ தான் உட்காந்து அந்த பூவை கட்டுறதுக்கு உட்காந்துருக்கேன். பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம், எனக்கு கொஞ்சம், பாப்பா கொஞ்சம் கட்டினேன். மீதி பூ இருக்குது, நாளைக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ரெண்டு பேரும் இப்போ வந்து ஆப்பை ஊற்றி கொடுத்தேன், உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சிக்கரை சாப்பிடு பாப்பா, சிக்கரை சாப்பிடு, தலசி ஒன்று டிவிக்குள்ளே போயிடாத. அப்படியே ஆப்பை ஊற்றிட்டே ரெண்டு பேருக்கு அப்புறம் எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து லஞ்செல்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு இவங்கள அனுப்பி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகணும். இப்போ முதல்ல வந்து வேன் கரெக்டாக 9 மணிக்கு வரும், நானும் ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து 8:30க்குலாம் வந்துடுது, அதனால் இவங்களை அனுப்பிட்டு தான் அப்புறம் நான் காட்டுறதுக்கு எடு. எல்லாம் எடுத்து வச்சாச்சா, போடு போடு உள்ள விடு. என்ன புக்குன்னு கேட்காம பேர் தோலை தொங்கிட மாட்டுறது. ஆளுக்கு மேல இருக்கு பேக்கு. எல்லாம் வச்சாச்சுடா, தண்ணி மட்டும் நீ எடுத்து வச்சுக்கோ. ரெண்டு பேரும் ரெடியாகி கிளம்பிட்டாங்க. நிறைய பேர் வந்து இப்போ கமெண்டில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூடியூப்லேருந்து இன்கம் வருதா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் நிறையா, இப்போ நிறையா புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்களா வந்து ஒவ்வொரு கமெண்ட் பண்ணுறீங்க. வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு என்னை பற்றி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் வந்து அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோவில் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நானும் வந்து வேலைக்கு ரெடியாகி கிளம்பியாச்சு. அவங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா வேலைக்கு போயிட்டு வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு சில டைம் வந்து வண்டியில் போவே ஒவ்வொரு டைம் வந்து இந்த ரோட்டு வழியாக தான் நடந்து போகணும். இப்போ வந்து ஈவினிங் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து சரியான மழை வீட்டுக்கிட்ட வந்துட்டு பாதி தூரத்துக்கு எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பைப் தோண்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ நடந்து போ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா நடந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. மழை பெஞ்சிட்டு நான் அங்கிட்டு எங்கள் கம்பெனிக்கிட்டலாம் நிறைய மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு. இங்கே ஓரளவு மழை தூரிட்டு தான் இருந்துச்சு. எப்படியோ வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. 1 நிமிஷம் தான் நடந்து வந்தேன். அதுக்குள்ளே தொப்ப தப்பே நனைஞ்சு போச்சு. பொட்டு எல்லாம் வழிஞ்சு வருது. பொட்டு வேற காணும். இது வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நான் வந்து கொஞ்சம் தூரம் தான் நான் முன்ன மழையில் நனைஞ்சு வந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு இருந்து கூப்பிட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி பைப்பு தோண்டிகிட்டு இருக்காங்களா. அப்புறம் நீ வீட்டுக்கு நடந்தே போ அப்படின்ட்டாங்க. அதில் வண்டி வராதுல, அதனால் வந்துட்டே வீட்டுக்கு. இப்போ வந்தவுடனே மழைக்கு வந்து ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி கிசோரப்போ இப்போ கடையில் போய் பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வர சொல்லி இன்றைக்கி வந்து பஜ்ஜி சுடுறதுக்கு வாழைக்கா இல்லை. அதனால் நம்ம வந்து வெங்காயம் போட்டு ஒரு வெங்காய போண்டாவும் அப்புறம் வந்து நம்ம டீயும் வச்சு குடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நைட்டு என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேடம் பஜ்ஜி சுட போறீங்க? பஜ்ஜி மாவு வச்சு வாழைக்கல், அதனால வெங்காயம் கட் பண்ணி வெங்காய போண்டா மாதிரி போட போறேன். மஞ்சள் பஜ்ஜி அது நேந்திரம் பழத்துல போடுறது. அம்மா அது போடல, இது கார பஜ்ஜி. உனக்கு பிடிக்கும்ல கார பஜ்ஜி? அம்மா சீ என்னதான் ஏதோ நம்ம வைக்கிறது தான்டா பேரு. போண்டாமா? போண்டா 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 மாதிரியும் சொல்ல முடியாது. இப்படி போடுவோமா போண்டா மாதிரி போடுவோமா? குச்சி குச்சியா போடுவோமா? குச்சி குச்சியா. நான் வந்து இன்னைக்கு வந்தவொடனே சக்கரை பொங்கல் வைக்கலாம். சக்கரை பொங்கல் வைக்கலாமா சொன்னாங்க. சூடா வந்து கடையில பஜ்ஜி மாவு வாங்கி அதாவது பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் நம்ம எவ்வளோ நல்லா செய்யலாமா. பசம் இதையும் செய்யுங்க, சக்கரை பொங்கலையும் செய்யுங்கம்மா. நைட்டுக்கெல்லாம் எனக்கு ஒன்றுமே வேணாமா. உங்களுக்கும் வேணாம். சக்கரை பொங்கல் நிறைய செஞ்சுங்க. அப்போ நைட்டுக்கு மாவு இருக்கு, ஆப்பு மாவு இருக்கு. சக்கரை பொங்கல் நாளைக்கு காலையில செய்வோம். நானும் சொல்லணும்னே நினச்சேன். எனக்கு லைட்டு தலை வலிக்கிற மாதிரியே இருக்குதுமா. உனக்கு தலை என்னைக்குதான் வலிக்காம இருந்துச்சு? படிக்கணும்ல. இப்ப என்ன எக்ஸாம் நாளைக்கு? இங்கிலீஷ். அதான் தலைவலி வந்துருச்சு போல. என்னம்மா அழுவுறீங்க? நீங்களா எனக்கு வேலை சொல்றீங்களாடா? அதான் வெங்காயம் எவ்வளவு கட் பண்ணி? சஞ்சனா சஞ்சனா எங்க சஞ்சனா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண காலையில நேரத்துல எந்திரிச்சது? எந்திரிச்சு ஒரு வழியா டீ அடுப்புல வச்சுட்டு வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம போடுறது தான் கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா பிசைஞ்சு
உருட்டி போட்டால் போண்டா நீல நிலமாக போட்டால் பக்கோடா மாதிரி இருக்கும். எப்படி வருமோ தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஏதோ ஒன்று சூடாக சாப்பிடணும் மலைக்கு, அப்படி தானே எல்லாருக்கும் தோணும். நான் வந்து இன்றைக்கி வேறு ஐடியாவில் வந்தேன், அது பார்த்தேன்னா கடைசியில் போண்டா வாய்ப்புச்சு, பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி நில நிலமாக கட் பண்ணி பஜ்ஜி மாவு போட்டுட்டு அப்படியே வந்து எண்ணெயில் கொஞ்சம் உருட்டி போட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நல்லா பக்கோடா மாதிரி நீல நிலமாக போட்டு அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். போண்டாவெல்லாம் எங்கள் வீட்டுக்காரு எங்கள் மாமனார் அவங்களுக்கெல்லாம் தள்ளி விட்டாச்சு. நானும் எங்கள் பாப்பா மட்டும் நல்லா வந்து கருகுனதாக எடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சு. டீயை குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்காவது மிளகா பொடி அரைக்கணும், இன்றைக்கும் அரைக்க போக மாட்டேன்னு சொன்னாங்க. மழை பெய்யுது நான் போக மாட்டேன்ட்டு, இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி பொடி அரைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போ டீயை குடிச்சிட்டு இனிமேல் வந்து வறுக்க போகிறேன். டீ வந்து இப்போ எங்கள் மூணு பேருக்கு ஊற்றிட்டு, பிள்ளைங்களுக்கு வந்து டீ கேட்கல, இது வந்து எனக்கும் எங்கள் பாப்பாக்கும் நல்லாயிருக்கு பார்த்திங்களா, முறுமுறுன்ட்டு. இந்த போண்டாலாம் வந்து எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம், இருந்தாலும் வந்து அந்த பக்கோடா தான் நல்லா இருந்துச்சு. இப்போ டீ மட்டும் எடுத்துகிட்டு வரேன். பாப்பா இங்கே பாரு, ஏழை இங்கே உட்காரு, பெட்டுக்கு போகாத, கீழே உட்காரு. டீயும் போண்டாவும் நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு இப்போ வந்து மல்லி வறுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஏற்கனவே குழம்பு பொடி வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் யாருக்காவது வந்து உங்களுக்கு அரைக்கணும் அப்படின்னா நான் வந்து அதோடய லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அதுக்கு தேவையான பொடிக்கு அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு, அப்புறம் மஞ்சள் கிடைக்கல நான் வாங்கலை, அதனால் மஞ்சள் தூள் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம பருப்பு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைக்க கொடுக்கலாம். இப்போ என்ன இழிப்பு, என்னையும் படிக்க மாட்டேங்கிறாமா ஏக்கு பிள்ளை. இந்த மிளகாய் இதுக்குள்ள வச்சிடலாமா, பதறது கண்ணில் பட்டுறாங்க. நீ எங்க போற, அண்ணன் கூட அண்ணனே போல எது கலரா கம்ப்ளைண்ட், கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லு. மசாலா பொடி அரைக்கிறதுக்கு நீ எதுக்கு, நீ மட்டும் அன்னைக்கு சூப்பு குடிக்க போறேன், சில்லி சாப்பிட போறேன், உறிஞ்சி டம்ளர் வாங்க போறேன், நீ மட்டும் போனா. இப்போ நம்ம பாத்திரத்தில் கழுவோம், உன்னோட லஞ்ச் பேக் அண்ணோட லஞ்ச் பேக் எடுத்துக்கோங்க, உன் புக்கில் எடுங்க, அங்க ஒரு புக் அங்க ஒரு புக் ஸ்கூல கமிச்சு போடுறது எல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். பரவாயில்ல, நீ எடுத்து போய் நம்ம வீடு கூட்டிட்டு பாத்திரத்தில் அள்ளி போட்டு கழுவோம். அண்ணனை மட்டும் கூட்டிட்டு போறாங்க, நானும் போவேன் நானும் போவேன் ஒரே அழகா தான் அவளுக்கு வேலை கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். சேர் சேர், அழுகே வரல. அங்க வண்டி போயிருச்சு, எங்க ஓடுறா? அப்பா இந்நேரம் மாவு மில்லுக்கே போயிருப்பாங்க. என்னோடது எல்லாம் எடுத்து வை பாப்பான்னு சொல்லி கவலையை எடுத்து வச்சுட்டா. இனிமே வந்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம கழுவுறதுக்கு போட்டுட்டு வீடெல்லாம் வந்து கூட்டி பண்ண, வீடெல்லாம் குப்பை எங்க வீட்டுக்கு மட்டும் எங்க இருந்தா வருமோ தெரியல குப்பை, அதுக்குள்ளே அங்க போய் உட்காந்து அந்த இடம் மட்டும் அவளுக்கு காலி ஆச்சுன்னா போதும் கிச்சன்ல போய் உட்காந்துக்கிடுவோம். அதனாலதான் அதுல ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டே இருக்கிறது. இப்போ இந்த பேப்பர்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில, இவ்வளோ பேப்பர் கிடக்குது. எல்லாத்தையும் கூட்டிட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாத்தையும் அடுப்பு எல்லாம் துடைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், எவ்வளோ பாத்திரம் அள்ளி போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து அப்புறமா நம்ம கழுவுவோம். எல்லாத்தையும் வீடியோவில் காமிச்சிட்டு இருந்தால் நமக்கு வீடியோவில் லென்த் ஆகும், உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் வந்து நம்ம இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கடைக்கு போயிட்டு எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டாங்க. எனக்கு மசாலா தூள் அரைச்ச உடனே நம்ம எப்படி நம்ம பொடி போட்டு இந்த கடை பொடி ஒரு மாதமாக சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லாவே இல்லை, நம்ம பொடி போட்டு நல்லா காரஞ்சாரமாக குழம்பு வைக்கலான்ட்டு கருவாடு வாங்கிட்டு வர சொன்னேன். கருவாடு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பச்சரிசி எப்போ போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம காயப்பட்டோம், அது இப்போ தான் அரைப்பட்டுருக்குது. பச்சரிசி மாவு அப்புறம் நம்ம மிளகா பொடி எல்லாம் அரைச்சிட்டு வந்தா சின்ன இதெல்லாம் எடுத்து வந்து நம்ம காய வைக்கணும். இவங்க இந்த பொடி அரைச்சிட்டு வர்ற கேப்புக்குள்ளே நான் வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து எல்லாமே கழுவி டிஃபன் பாக்ஸு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். இதுக்கப்புறமா வந்து இன்னும் மாவு இருக்குது, ஆப்பம் மாவு இருக்குது, ஆப்பமும் தேங்காய் சட்னி இல்லைன்னா தேங்காய் பால் ஏதோ ஒன்று செய்ய வேண்டிதான். இதுக்கு மேலே வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது இன்னும் டைம் ஆயிரும், இப்போவே 9:00 ஆயிடுச்சு.
நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, பாய்.